வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது ஷேர் மார்க்கெட் நியூஸ் இன் தமிழ். இன்னைக்கு நியூஸை பேஸ் பண்ணி அப் அண்ட் டவுன் ஆன 10 ஸ்டாக்ஸ் பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ட்ரேட் பண்ண போகிற ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி பெஞ்ச் மார்க் குறியீடுகள் பார்த்தீங்கன்னா உயர்வாக தான் இருந்தது. நிஃப்டி 18,000 மேல் முடிவடைந்தது. இது பொதுத்துறை வங்கி, தகவல் தொழில்நுட்ப, வாகன மூலதன பொருட்கள் மற்றும் மின் பங்குகளின் ஆதாயங்களால் வழிநடத்தியது. முடிவில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 650.98 புள்ளிகள் அல்லது 1.09% உயர்ந்து 60,395.63 நிஃப்டி பார்த்தீங்கன்னா 190.60 புள்ளிகள் அல்லது 1.07% உயர்ந்து 18,003.30 இருந்தது. ஸ்டாக் 1 பாருங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 504.75. இன்னைக்கு பங்கு பார்த்தீங்கன்னா 2% அதிகமாக சேர்க்கப்பட்டது. ஃபிச் ரேட்டிங் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் மூத்த பாதுகாப்பாற்றின் நோட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முன்மொழிந்துள்ளது. அது இதன் நேரடி நிபந்தனையற்ற கீழ்ப்படையாத மற்றும் பாதுகாப்பற்ற கடமைகளை உருவாக்கும் மற்றும் எல்லா நேரங்களும் தங்களுக்குள் மற்றும் எல்பிஜியின் பிற கீழ்ப்படையாத மற்றும் பாதுகாப்பற்ற கடமைகள் அனைத்தையும் கொண்டிருக்கும். இந்த நோட்டுகளை பார்த்தீங்கன்னா எல்பிஜியின் லண்டன் கிளை தாங்க வெளியிட போகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கு அவென்யூ சூப்பர் மார்க்கெட்ஸ். கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,635 ரூபாய். இன்னைக்கு பங்கு பார்த்தீங்கன்னா 2% குறைந்திருக்கு. டிசம்பர் 2021 முடிவடைந்த காலாண்டில் இரட்டை இலக்க வருவாய் வளர்ச்சி ஏற்பட்டதாக நிறுவனம் தெரிவித்தது. இருப்பினும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த விளிம்புகள் கலவை சரிவு காரணமாக குறைவாக இருந்தன. ரூபாய் 3,800 என்ற இலக்குடன் ஜெப்ரீஸ் குறைவான செயல்திறன் மதிப்பீட்டை தக்க வைத்து கொண்டுள்ளது. ஏனெனில் நிறுவனம் வருவாய் வளர்ச்சியுடன் ஒரு இன்லைன் Q3 22% யோயோயில் அறிவித்தது. UPS பங்குகளில் ஒரு விற்பனை மதிப்பீட்டை வைத்திருக்கிறது. இலக்கு 3,500 இருந்தது. ஏனெனில் அது காலாண்டு இயல்பானதாக இருந்தது, ஆனால் முன்னோக்கி தலைகீழாக இருந்தது. நெக்ஸ்ட் அடானி பவர். கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 107.90. குஜராத் கோமுடன் நிறுவனம் ஒரு சர்ச்சையை தீர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஸ்கிரிப் 7% அதிகமாக இருந்தது. 2010 முதல் சட்ட ரீதியான மோதலில் சிக்கியுள்ள அதானி பவர் முந்த்ரா மற்றும் குஜராத் உர்ஜா விகாஸ் நிகம் நீதிமன்றத்துக்கு வெளியே தீர்வு காணப்பட்டதாக ஊடக தகவல்கள் வந்து கூறுகின்றன. நெக்ஸ்ட் அனுப்பும் ரஷ்யன். கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,035.90. இந்த பங்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பச்சை நேரத்தில் முடிவடைஞ்சிருக்கு. அனுப்பும் ரஷ்யன் $95 மில்லியன் மதிப்புள்ள விருப்ப கடிதத்தில் வந்து இன்னைக்கு கையெழுத்திட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சன்டெக் ரியாலிட்டி. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 574.90. நிறுவனம் Q3 நிதியாண்டு 22 ரூபாய் 352 கோடி, 29% QUQU மற்றும் 9 நிதியாண்டு 22 ரூபாய் 800 கோடி, 23% யோயோக்கு முந்தைய விற்பனை பதிவு செய்த பின்னர் பங்கு பார்த்திங்கன்னா 12% அதிகமாக உயர்ந்ததுங்க. அதன் வசூல் Q3 நிதியாண்டு 222 ரூபாய் 270 கோடியாகும். QQ அடிப்படையில் 30% 9AM நிதியாண்டு 22 ரூபாய் 649 கோடியாகவும் இருந்தது. இது முந்தைய காலகட்டத்தை விட 41% அதிகமாகும். நெக்ஸ்ட் 197 கம்யூனிகேஷன்ஸ். கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,159 ரூபாய். மக்குவாரி செக்யூரிட்டிஸ் இந்தியா நிறுவனத்தின் எதிர்கால வருவாய் வளர்ச்சி முந்தைய முன்னறிவிப்பை விட மோசமாக இருக்கலாம் என்று கூறியதை அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பங்கு 5% அதிகமாக சரிஞ்சிருக்கு. தரகு நிறுவனம் பங்குகளுக்கான அதன் விலை இலக்கை ரூபாய் 1,200 ரூபாய் 900 25% குறைத்தது. இது ஜனவரி 7 முடிவில் இருந்தது. மேலும் 28% எதிர்மறையாக இருந்தது. மக்குவாரி பங்குகள் அதன் குறைவான செயல்திறன் மதிப்பீட்டை தக்க வைத்து கொண்டது. நெக்ஸ்ட் லாசன் அண்ட் டோபோ. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,952.95. இன்னைக்கு பங்கு பார்த்தீங்கன்னா 2% அதிகமாக சேர்க்கப்பட்டது. லாசன் அண்ட் டோபோவின் கட்டுமான பிரிவு நாட்டில் கட்டப்பட்ட முதல் நடப்பாதையான மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியை வடிவமைத்து கட்டுவதற்கு தேசிய அதிவேக ரயில் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து ஒரு உத்தரவை இன்னைக்கு பெற்றிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்குது GNA Axles. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 663.75. நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த நிகர லாபம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 26.6 கோடிக்கு எதிராக 37.4% குறைந்து ரூபாய் 16.7 கோடியாக சரிந்ததை அடுத்து ஸ்கிரிப் பார்த்தீங்கன்னா 11% அதிகமாக சரிந்ததுங்க. ஒருங்கிணைந்த வருவாய் ரூபாய் 276 கோடிக்கு எதிராக ரூபாய் 301.3 கோடியாக 9.1% உயர்ந்தது. ஒருங்கிணைக்கப்பட்ட EBADA ரூபாய் 48.1 கோடிக்கு எதிராக ரூபாய் 38.5 கோடியாக 20.1% குறைந்தது.
ஒருங்கிணைக்கப்பட்ட இபிடிஏ விளிம்பு 17.4% எதிராக 12.8% இருந்தது. நெக்ஸ்ட் டிசிஎஸ் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3884, பங்கோட விலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பச்சை நேரத்தில் முடிஞ்சிருக்கு. ஜனவரி 12ஆம் தேதி பங்குகளை வாங்குவது குறித்து அதன் வாரியம் வந்து பரிசீலிக்கும் என்று நிறுவனம் கூறியிருக்கிறாங்க. 3ஆம் காலாண்டு வருமானத்தை அறிவிக்க வாரியம் கூடும். இது 4வது வாங்குதல் இருக்கும். முந்தைய 3 வாங்குதல்களில் டாடா சன்ஸ் மிகப்பெரிய பயனாளியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஜேபிஎம் ஆட்டோ, கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1491.10 ரூபாய். ஜேபிஎம் க்ரீன் எனர்ஜி சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் ஜேபிஎம் இவி இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகியவற்றில் 51% பங்குகளை வந்து அதன் துணை நிறுவனமான ஜேபிஎம் எலக்ட்ரிக் வாகனங்கள் பிரைவேட் லிமிடெட் மூலம் வாங்குவதாக நிறுவனம் வந்து அறிவித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பங்கு 5% உயர்ந்திருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது செக்சுவல் இண்டிசிஸ். இண்டிசிஸில் நம்ம 3 மட்டும் பார்க்கலாங்க. நிஃப்டி 50 1.07%, பிஎஸ்சி சென்செக்ஸ் 1.09%, நிஃப்டி பேங்க் 1.61% ஏற்றத்தில் முடிவடைந்துள்ளது. நெக்ஸ்ட் செக்டர் பர்ஃபார்மன்ஸ், ஆட்டோமேட்டிவ் 1.24%, பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் சர்வீஸ் 1.57%, சிமெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 0.62% ஏற்றத்தில் முடிவடைந்துள்ளது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்குது டாப் 5 கெய்னர்ஸுங்க. நிஃப்டி 50 டாப் 5 கெய்னர்ஸ்னா டாப் 5 கம்பெனிஸ் மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறாங்க. யூபிஎல் 4.14%, டைட்டன் கம்பெனி 3.30%, ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் 3.16%, மாருதி சுசுக்கி 2.78%, டாடா மோட்டர்ஸ் 2.67% ஏற்றத்தில் முடிவடைந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்குது டாப் 5 லாசஸ். நிஃப்டி 50 டாப் 5 லாசஸில் டாப் 5 கம்பெனிஸ் மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விப்ரோ -2.53%, டிவிஸ் லேப்ஸ் -1.13%, நெஸ்லி -0.98%, ஏசியன் பெயின்ட்ஸ் -0.64%, பவர் கிரிட் கார்பரேஷன் -0.58% இறக்கத்தில் முடிவடைந்துள்ளது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது ஒன்லி பயஸ். ஆல் என்எஸ்சியில் ஒன்லி பயஸில் டாப் 5 ஒன்லி பயஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். 20 மைக்ரோன்ஸ் 20%, வாஷ்கோன் இன்ஜினியர் 20%, கோரல் இந்தியா ஃபின் 20%, செம்பேப் அல்காலிஸ் 20%, பயோஃபில் செம் 19.95% ஏற்றத்தில் முடிவடைந்துள்ளது. நெக்ஸ்ட்டு ஒன்லி செல்லர்ஸ். ஆல் என்எஸ்சியில் ஒன்லி செல்லர்ஸில் டாப் 5 ஒன்லி செல்லர்ஸ் மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜிஎன்ஏ ஆக்ஸ்லஸ் -11.67%, டால்ப்ரோஸ் ஆட்டோ -7.50%, 197 பேடிஎம் -5.97%, ஜிஆர்பி -5.95%, வெல்ஸ்பன் இன்வெஸ்ட் -5.69% இறக்கத்தில் முடிவடைந்துள்ளது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது 52 வீக் ஐங்க. நிஃப்டி 5 52 வீக் ஐயில் டாப் 5 கம்பெனிஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். க்ரூஸ் காட்டன், சன்டெக் ரியாலிட்டி, எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ், கேபிஐடி டெக், இந்தியா சிமெண்ட்ஸ். 52 வீக் லோ, நிஃப்டி 5 52 வீக் லோவில் ஒரே ஒரு கம்பெனி பண்ணுங்க, எம்ஏஎஸ் ஃபினான்ஷியல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது என்எஸ்சி கேஸ் செக்மெண்ட்டுக்கான டுடே கால் ஸ்டேட்டஸ் தாங்க. இந்த குரூப்பில் சரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் லைஃப் டைம் ஃப்ரீ கால்ஸ் தரோம். நீங்கள் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் கால்ஸ் பெறலாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுறவங்க இங்கே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.